ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவிலி களித்து புஷ்பத்தை போல செழிக்கும். என்னது? வனாந்திரமும் வறண்ட நிலமும். வாழ்க்கை சில இடத்துல அப்படிதான் ஆயிருது, வறண்டு போயிருது. சமீபத்தில் ஒருத்தரை சந்திக்கும்போது சொன்னாங்க, ட்ரை ஸ்கின். ட்ரை ஸ்கின்னா எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ சொன்னாங்க, இந்த வறட்சியான பூமி பார்த்தீங்கன்னா வெடிச்சு வெடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கும் ஸ்கின் அப்படின்னா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆனாலும் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அது மகிழ்ந்து கடுவிலி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். நான் தான் சொல்றேன், இந்த வார்த்தையை நீங்க நம்புங்க. பாஸ்டர் சைமன் வார்த்தை கூட நம்பாதீங்க. ஆனா பாஸ்டர் சைமன் இந்த வார்த்தை தான் பேசுறேன். இதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இதை மார்க் பண்ணிக்கோங்க, இதை எழுதிக்குங்க. வாழ்க்கை ஒருவேளை வனாந்திரமும் வறண்ட நிலமும் மாறி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா, சமூகம் சொல்வது, சமூக செய்திகள் சொல்வது, ஊடக செய்திகள் சொல்வதை நம்பாதீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்வது போல என் வாழ்க்கை தேவன் மகிழ பண்ணுவா, கடுவிலி கழித்து புஷ்பத்தை போல செழிக்க பண்ணுவா. ரெண்டிலிருந்து தொடர்ந்து சத்தமா வாசிப்போம். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும், லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவருடைய மகிமையை நாம் பார்ப்பேன், கர்த்தருடைய மகிமையை நாம் பார்ப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் மிகுதியாய் செழிப்பதை நீங்களே பார்ப்பீங்க. ஆனந்த களிப்புடன் பாடுகிற கொண்டாட்டம், செலிப்ரேஷன் உன் லைஃபா மாறும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரம் ஆண்டவர் உன் லைஃப்லயே அலங்காரமாய் மாற்றுவார். கர்த்தருடைய மகிமை இதை உன் வாழ்வில் செய்யும். 3 வசனம், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். கொஞ்சம் பக்கத்தில் தான் பாருங்களேன், உங்க பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க, அவங்கள பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, திடன் கொள்ளுங்க, உங்கள் தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு நீதி சரி கட்ட, உங்களுக்கு பலன் கொடுக்க, பதில் கொடுக்க, அவர் சீக்கிரத்திலே வந்து உங்களை ரட்சிக்க போகிறார். எந்த சிக்கல் இருக்கீங்களோ அங்கிருந்து வெளியே கொண்டு வர போறார். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம், அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் எம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, கண்ணு நல்லா தெரியுதா? காது நல்லா கேக்குதா? கால் நல்லா நடக்குதா? எல்லாமே அறகுறைங்க. கண் அறகுறையா தெரியுது, காது வந்து காட்டிக்கிறது இல்லை, அறகுறையா கேக்குது, முட்டி அது கொஞ்சம் தேஞ்சு போய் கிடக்குது. ஆனா நான் சொல்றேன், இந்த வார்த்தையை நம்ப 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 நம்ப, கண்ணு குருடா போனாலும் மேராகா பாகாதானா மஷந்தரா பாகாதானா லமா
வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகும், வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும், வலு சர்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். பாம்பு படுத்திருந்த இடமெல்லாம், சத்துருக்கள் ஆட்கொண்ட இடங்களெல்லாம் உங்களுடைய வாழ்வினுடைய நன்மைகள் சேகரிக்கப்படுகிற இடங்களாய் மாறும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதே இல்லை. பக்கத்துல பார்த்து கேளுங்க, எல்லாரும் உங்களை அறிவாளி நினைக்கிறாங்க, நீங்க நினைக்கிறீங்களா? போது லூசு, அதுக்கு ஒன்றும் தெரியாது. வீட்டில் இருக்கவங்களே சொல்லுவாங்க. நான் சொல்லட்டுமா, நீங்கள் படிக்காதவர்களாயிருந்தாலும் பேதைகளாயிருந்தாலும் இந்த பாதையில் வருகிறவர்கள் பேதைகளாயிருந்தாலும் பெரிய ஞானம் இல்லை, அறிவில்லை, பிரச்சனையே இல்லை. கர்த்தரை அறிகிற அறிவு மட்டும் உனக்கு இருக்குமே ஆனால் நீ பேதையாயிருந்தாலும் நீ திசை கெட்டு போக மாட்டே. யாரும் உன்னை கெடுத்துட முடியாது, பயந்துடாத. கெடுத்துருவாங்களா, பறிச்சிருவாங்களா, அழிச்சிருவாங்களா, தைரியமா முன்னோக்கி போ. எந்த பயலும் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. பரிசுத்தரின் அறிவோ, ஞானமோ, விவேகமோ, பாதுகாப்போ உனக்கு உண்டாகும். நீ திசை கெட்டு போவது இல்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். துஷ்ட மிருகங்கள் அது 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 பாட்டு அது வேலையை பார்க்கும். கொள்ளை நோய் அது பாட்டுட்டு அதை வேலையை பார்க்கும். பூமி அதிர்ச்சி அது துருக்கில அது வேலையை பார்க்கும். அது எங்கெங்க வேலை பார்க்கணுமோ அங்கங்க வேலையை பார்க்கும். மீட்கப்பட்டவர்களுடைய பாதைகள் என்றுமே அது ராஜபாதை. துஷ்ட மிருகங்கள் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களை அதில் நடப்பார்கள். இது ஒரு இடம் அல்ல, இது ஒரு வாழ்வியல் முறை. எவர்களுடைய வாழ்வியல் முறை? மீட்கப்பட்டவர்களுடைய வாழ்வியல் முறை. இறுதியாய் சொல்லி முடிக்கிறார், சேர்ந்து வாசிப்போம். 10 வசனம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். மீட்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை இது. கரங்களை தட்டி சொல்லுங்க, தேவ பிள்ளை, இது என்னுடைய வாழ்க்கை. சஞ்சலம் வரலாம், தவிப்பு வரலாம், அது வாழ்க்கையில கூட வரலாம், ஆனா குடும்பம் நடத்த முடியாது. வந்த மாதிரி வந்த விதத்தில் அது போயிடும். நித்திய மகிழ்ச்சியும் தலை மேல இருக்கும், உன் வீட்டில் இருக்கும். நன்மவும் வீட்டில் இருக்கும், உன் குடும்பத்தில் இருக்கும். அது தங்கும், உன் கூடவே அது குடும்பம் நடத்தும். உன் வாழ்க்கையில் அது என்றென்று முன்னோடு கூடவே நிலைச்சு நிற்கும். மீட்கப்பட்டவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். வேத புஸ்தகத்தை கையில் எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். 35 அதிகாரம், இதுதான் என் கண்ணாடி. இது என்ன சொல்லுகிறதோ அதுதான் நான். உங்க மாமா, உங்க பெரியப்பா, உங்க சிஸ்டர், உங்க பிரதர், உங்க ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்களோ அது நீங்க கிடையாதுங்க. இதுதாங்க நீங்க. இந்த வார்த்தை தான் உங்க வாழ்க்கைங்க. இப்படிதாங்க உங்க லைஃப் இருக்கும். இதை எழுதி வைத்து அனுதினமும் இதை பாருங்கள். வாழ்க்கை இது மாறியே மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். இது உங்களுடைய உரிமை புத்தகம், உங்களுடைய நம்பிக்கையின் புத்தகம். இது என்னுடைய வெற்றியின் புத்தகம், என் வாழ்வின் அடையாளத்தை மாற்றும் புத்தகம். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் என்னை மீட்டிருக்கிறார். இது மீட்கப்பட்டவருடைய சுதந்திரம். சஞ்சலம் வரலாம், தவிப்பு வரலாம், பாடுகள் வரலாம், வருத்தங்கள் வரலாம், வராதுன்னு சொல்லல, வரலாம், வந்த மாதிரி போயிடும். சொல்லுங்க பார்க்கலாம், விருந்தும் மருந்தும் 3 தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காய்ச்சல் வந்தா மருந்து எடுத்தாலும் 3, மருந்து எடுக்கலனாலும் 3, அவ்வளவுதான். ட்ரீட்மெண்ட்டாக பார்க்குறேன், 3 இருக்கும்.
ட்ரீட்மெண்ட்டே பார்க்கல, மூணு நாள் இருக்கும் அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க கெஞ்சினாலும் இருக்காது. ஏன்னா போன வாரம் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேடியும் காணாதிருப்பாய், காணோம், கூப்பிட்டாலும் வராது. இதுதான் சங்கடமும் சஞ்சலமும், வரும் வரும் ஆனா குடும்பம் நடத்தாது, வந்த மாதிரி போயிரும், கூப்பிட்டாலும் வராது. ஆனால் நித்திய மகிழ்ச்சி தலைமையில இருக்கும், நித்திய நன்மை வீட்டுல இருக்கும், நித்திய ஆசீர்வாதம் வாழ்க்கையில இருக்கும். அது தங்கியும் கூடவே குடும்பம் நடத்தும். நீதிமான்களின் சுதந்திரம், மீட்கப்பட்டவர்களுடைய சுதந்திரம். மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் தங்கும், சஞ்சலமும் தவிப்பு ஓடி போகும். இது அவர் சொன்ன வார்த்தை. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி, தீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி, தீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபையினும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபையினும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். மனமே, உன் மீட்பர் இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். ஏசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? வலது கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.